இப்போ தூக்கம் போவது இல்லை. சிலவங்களுக்கு நோய் இருக்குது தூக்கம், அதுக்கு ரெண்டு துவா இருக்குது. தூக்கம் போவாட்டி என்ன, ரெண்டு துவா ஓதுறது. டெப்லெட் போட்டு தான் தூங்குறீங்க, இப்போ கொஞ்சம் டெப்லெட்டை விட்டு இந்த துவா ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்பி ஓதுங்க, தூக்கம் வரும். முதலாவது துவா ஓதுங்க, அல்லாஹும்மா கினி அல்லாஹும்மா கினி. என்ன பாருங்க, என்ன வாயை பாருங்க, அல்லாஹும்மா கினி அதாபக யௌம தபஅசு இபாதக. சின்ன துவா தான், யா அல்லாஹ் உன்னது அடியார்களை எழுப்பாட்டும் நாளையில் உன்னுடைய அதாபை விட்டும் என்னை பாதுகாப்பாயா. இது தூக்கம் வாரத்துக்கு ஒரு துவா. அல்லாஹும்மா கினி அதாபக யௌம தபஅசு இபாதக. அடுத்த துவா பெரிய துவா சொல்லுங்க, அல்லாஹும்மா غَارَتِ النُّجُومِ وَهَدَاتِ الْعُيُونِ وَهَدَاتِ الْعُيُونِ وَأَنْتَ حَيٌّ قَيُّومِ لَا تَأْخُذُكَ سِنَةٌ وَلَا نَوْمٌ أَهْدِ ليلي وانيم عيني الله அட சொல்ல, யா அல்லாஹ் நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து விட்டன. அல்லாஹும்ம காரத்தி நுஜூம் வஹதாதில் உயூன், கண்கள் எல்லாம் தூங்கி விட்டன, ஆனா நீ மட்டும் தூங்காம இருக்கறாய் யா அல்லாஹ். வ அந்த ஹய்யுல் கய்யூம், ஏனண்டா லா தஅகுதுக சினதுன் வலா நௌம், உனக்கு சின்ன தூக்கமும் இல்லையா அல்லாஹ், பெரிய தூக்கமும் இல்லையா அல்லாஹ். யா ஹய்யு யா கய்யூம் அஸ்மாவுல் ஹுஸ்னா, யா ஹய்யு யா கய்யூம், என்ற இரவு அமைதியாக்கிய அல்லாஹ், என் கண்ணுக்கு தூக்கத்தை தாயா அல்லாஹ். இந்த ரெண்டு துவாவும் எப்ப தூக்கம் வராட்டி ஓதுற துவா. இன்னொரு பிரச்சனை இருக்குது, தூக்கத்தில் அமுக்கு ஷைத்தான் பிடிக்கிறோம் பாங்க. தூக்கத்தில் உங்களை அமுக்குற மாதிரி இருக்குது, பிள்ளை கத்துது. இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த துவா இருக்குது, இதை ஓதப்பறீங்களா டயர்டா ஓதுங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹ், அஊது பிகலிமாத்தில்லாஹ். ஏண்டா எத்தனை பேருக்கு தேவை இதெல்லாம் பாடமாக்கி எடுத்துக்கொள்வாங்க, எழுதி எடுத்துக்கொள்வாங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹ், அஊது பிகலிமாத்தில்லாஹ் அத்தாம்மாதி அத்தாம்மாதி மின் கதபிஹி வஇகாபிஹி وشر عباده ومن همزات الشياطين وأن يحضرون. சொல் பாருங்க, அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடணும். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சஹாபாக்களுடைய காலத்துல துவா தெரியாதானே, சில ஹதீஸ்களில் வந்திருக்குது இந்த துவாவை எழுதி அப்படியே தோளில் போட்டுருவாங்களாம் சஹாபாக்கள். சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, நாங்கள் ஓதி விடணும் பழக்கம், ஓத தெரிஞ்சா போட தேவையில்லை. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா, அல்லாஹுடைய அனைத்து கலிமாக்களை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மின் கதபிஹி அல்லாஹுடைய கோபத்திலிருந்து, வஇகாபிஹி அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து, வஷர்ரி இபாதிஹி கெட்ட அல்லாஹுடைய படைப்புகளிடமிருந்து, வமின் ஹமசாதி ஷயாத்தீன் ஷைத்தானுடைய ஊடுருவல். இந்த இரவையில் வரும்பொழுது ஷைத்தான் வந்துடுவான் எங்கள்கிட்ட. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தான் உடம்புல வந்து யபீத்து அலா ஹைஷூமிஹி, எங்கே தங்குறான், மூக்கு துவாரத்தில் தங்குறான். ஓ ஐயஹதுரூன், ஷைத்தான் சமூகம் கொடுப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். எத்தனை துவா அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு தூக்கத்துடைய துவாக்கள். தூக்கம் வராட்டி, தூக்கத்துடைய குழப்பம். அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, வலது கன்னத்தில் கையை வச்சு அப்படியே தூங்கிடுவீங்க. தஹஜ்ஜத்துடைய நீயத்தில் தூங்குவீங்க, தஹஜ்ஜத்துடைய நீயத்தில் என்ன செய்வீங்க, நல்ல கனவுகள், நல்ல கனவு கிடைச்சிச்சு உங்களுக்கு அல்ஹம்துலில்லான்னு அல்லாஹ்வை சுக்குர் பண்ணுவீங்க. கெட்ட கனவு கண்டீங்க என்ன செய்வீங்க, எழும்பி இடது பக்கம் துப்புவீங்க, அல்ல துப்புறது போல் சைக்கிள் செய்வீங்க. ஏன்னா கெட்ட கனவு பொல்லாதது. கனவுகளை பற்றி வேறு இடத்துல பார்ப்போம். சரி, தஹஜ்ஜத்து உங்களுக்கு விழிப்பு வந்துச்சு, விழிப்பு வந்தோட என்ன ஓதுவீங்க, எழுப்பாட்டினவன் யார் உங்களை,
அல்லாஹ் அந்த அல்லாஹ் என்ன செய்வீங்க புகழுவீங்க அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஓதுமே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா بَعْدَمَا أَمَاتَنَا وَإِلَيْهِ النُّشُورُ எங்களுடைய தூக்கத்துக்கு பிறகு எழுப்பாட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் உன் பக்கம்தான் ஒரு நாள் எழும்ப இருக்கின்றோம் இந்த இவ்வளோ துவாக்களும் தூக்கத்துடைய துவாக்கள் இவ்வளோ துவாக்களும் என்ன தூக்கத்துடைய துவாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாம் எந்தளவு அழகானது என்றதை பாருங்க இந்த தூக்கத்தில் மூன்று வகையான தூக்கம் இருக்குது மூன்று வகையான தூக்கம் இருக்குது இரவுடைய தூக்கம் வேறு இரவுடைய தூக்கம் ஒன்று இருக்குது ரெண்டாவது தூக்கம் ஹுமுக் மடையனாகிற தூக்கம் ஒன்று ஹுமுக் எப்போ மடையினரா தூக்கம் தெரியுமா நௌமத்துல் அசர் அசருக்கு பிறகு தூங்குறது சில சில அறிஞர்களுடைய கருத்துப்படி 40 நாள் தொடர்ந்து அசருக்கு பிறகு தூங்கினால் பைத்தியத்துடைய ஒரு வகை வந்துடும் தலைக்கு அசருக்கு பிறகு தூங்கப்படாது தூங்க விடவும் கூடாது யாரை இது நௌமத்துல் அசர் ரெண்டாவது ஹுருக் தூக்கத்துடைய ரெண்டாவது ஹுருக் உங்களுடைய எல்லாமே நாசமாகிற தூக்கம் எப்போ தூக்கம் காலையில் தூங்குற தூக்கம் ஏண்டா சம்பாதிக்க போகாமல் தூங்குறது காலையில் தூங்கப்படாது ஹுலுக்கம் அடுத்தது மூணாவது நல்ல தூக்கம் நல்ல தூக்கத்துக்கு பேர் கைலூலா என்ன தூக்கம் அப்போ மூன்று வகையான தூக்கம் பகல் தூக்கத்துக்கு பேர் இரவில் தூங்கத்தான் வரும் கட்டாயம் பகல் தூக்கத்துக்கு மூன்று பேர் இருக்குது முதலாவது ஹொமுக்கம் ஹொமுக்கண்டா மடையனாகிற எப்போ அசரு புற தூங்கினா ரெண்டாவது ஹுருக்கம் ஹுருக்கண்டா காலையில் தூங்குறது காலையில் தூங்கினா சம்பாதிக்க போகலாது எல்லாமே நாசமாயிரும் மூன்றாவது ஹுலுக் நல்ல தூக்கம் கைலூலா உலகத்தில் பல நாடுகளில் பாடசாலையில் கூட கைலூலா தூங்க வைக்கிறாங்க எப்படி கைலூலாண்டா உதாரணமாக 12 மணிலேருந்து 1 மணி வரை அல்லது 1 மணிலேருந்து 2 மணி வரை ஒரு 6 மணித்தியாலம் தூங்கினா ஞானம் உதிக்கும் கைலூலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த தூக்கங்கள் எங்கள் நசீபாக்குவானாக என்று அல்லாஹ் குர்ஆனில் அஸ்ஹாபுல் ஜன்னத் யௌம இதின் கைரும் முஸ்தகரன் வ அஹ்சனு மகீலா நபி அவங்க சொன்னா கைலூலா தூங்குங்க கைலூலா கீலு ஃப இன்ன ஷைத்தான லா யகீலு ஷைத்தான் கைலூலா தூங்குறது இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஈனு அலா கியாமில் லைல் பி கைலூலத்தி நஹார் சொன்னாங்க பகலில் கைலூலா தூங்கி இரவுக்கு உதவி எடுத்துக்கொள்ளுங்க அந்தளவு தூக்கத்தை பற்றி இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குகைவாசிகள் 309 ஆண்டுகள் தூங்கிய விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான் ஃபதரபனா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி ஸினீனா அததா தூக்கத்தை நாம் அவர்களுடைய காதுகளுக்கு போட்டோம் 309 ஆண்டுகள் தூங்கினார்கள் ஆகவே இன்றைய பாடம் நீண்டு விட்டது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குகைவாசிகளை பற்றி எங்களை தெளிவுபடுத்துகிறான் இன்றைய பாடத்துடைய சுருக்கம் என்ன அம் ஹசிபத அன் அஸ்ஹாபல் கஹுப் குகைவாசிகள் 23 அஸ்ஹாபுகளை பற்றி பார்த்தோம் ரகீம் அவருடைய பேர் எழுதப்பட்ட பலகை அல்லது கல்வெட்டுகள் கானூ மின் ஆயாத்தினா அஜபா ஆச்சரியமான செய்தி ஏன் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அல்லாஹ் சொல்லணும் என்ற விடயத்தை பார்த்தோம் இவர்கள் வாலிபர்கள் வாலிபர்கள் போகும் பொழுது எடுத்து சென்ற கட்டுச்சாதனம் துஆ என்ன துஆ ரப்பனா ஆத்தினா மின் லதுங்க ரஹ்மதன் வஹையிலனா மின் அம்ரினா ரஷதா ரஹ்மத் ரஷத் இரண்டையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் பிரயாணத்தை வெற்றியாக மாற்றினான் பின்னால் உள்ள படைப்பினங்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் குகைகளில் அவர்களுக்கு காதுகளுக்கு தூக்கத்தை போட்டான் தூக்கத்துடைய விடயங்களை பார்த்தோம் தூக்கத்துடைய ஒழுக்கங்களை பார்த்தோம் தூக்கத்துடைய துவாக்களை பார்த்தோம்
தூக்கம் வராவிட்டா ஓதுற துவா என்ன, எலும்பினா என்ன துவா ஓதுறது, ஷைத்தானுடைய குளறுபடியின் பொழுது என்ன துவா ஓதணும் என்ற விடயங்கள் எல்லாம் பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் இஸ்லாத்தையும் சரியாக விளங்கி அதன்படி அமல் செய்து முழு உம்மத்துக்கும் தாவத் கொடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா வ நஊது பிக மின் சக்தக வன்னார். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليه. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.